தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உடனே சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திடுங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது சற்று நெடிந்த உயரமும் நீள்வட்ட வடிவ முக அமைப்பில் வில்லினை போன்ற அழகிய புருவங்களையும் ஈர்ப்பிசை மிக்க காந்த விழிகளையும் இனிமை பொருந்திய குரல் வளத்தையும் தன்னகத்தை உடையவரும் தாய்மொழி தமிழாயினும் சிங்களத்து குயில் என போற்றப்பட்டவரும் கர்நாடக சங்கீதத்தையும் பாரம்பரிய நாட்டிய கலைகளான பரதம் குச்சுப்புடி கண்டி நடனம் மட்டுமின்றி பாலை ராக் அண்ட் ரோல் எனும் மேற்கத்திய நாட்டியங்களையும் முறைப்படி கற்றுணர்ந்த கலை ராணியும் இங்கிலாந்தின் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பட்ட படிப்பை பயின்றவரும் லண்டன் பிபிசி வானொலி நிலையத்தால் நைட்டிங்கேல் என பட்டம் வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டவரும் சிறந்த பாடகியாக கவிதைகள் எழுதுவதில் கவிதாயினியாக ஆடை வடிவ அமைப்பு ஒப்பனைக்கலை நிபுணர் என சொல்லிக்கொண்டே போகும் அளவிற்கு பன்முக கலை திறன்களை தன்னுள் கொண்ட ஆகச் சிறந்த கலை மகாராணியும் இந்திய திரை உலகையே தனது தேர்ந்த நடிப்பு மற்றும் கவர்ச்சி திறத்தால் உற்று நோக்க வைத்தவரும் 1940களின் கலை ரசிகர்களால் வியந்து பார்க்கப்பட்ட முதல் கிளாமர் குயின் நாயகியும் பிரபல மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் முதல் திரைப்படத்தின் கதாநாயகியும் இக்கால கலை உலக நாயகியர்கள் பலரும் கூறி வேதனைப்படும் அட்ஜஸ்ட்மெண்ட் எனும் ஒத்துழைப்பு பிரச்சனையால் அக்காலத்திலேயே பெரிதளவில் பாதிக்கப்பட்டு கடும் சிரமத்திற்கு உள்ளாகி திரை உலகை விட்டு விலகி கடும் வறுமையில் வீழ்ந்து வாழ்க்கையை வெறுத்து துறவரம் மேற்கொண்டு பின்னர் நம்பிக்கைக்கு பாத்திரமானவருடன் காதல் திருமணம் குடும்பம் பிள்ளைகள் ஆன்மீக வாழ்வு என பூரணமாக பயணித்து காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனாலும் கலை ஆர்வலர்களின் மனதில் இன்றளவும் மறையாமல் நினை வலைகளின் எவர் கிரீன் நாயகியாக நிலை பெற்று போன ஈழத்து தமிழ் சிறப்பு மங்கை கே. தவமணி தேவி அவர்களை பற்றித்தான். 1925 இலங்கையின் வடமாகாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் நகர எடுத்த பிரசித்தி பெற்ற முருகப்பெருமான் அருள்புரியும் கந்தசாமி கோயில் அமைந்த இணுவில் என்ற ஊரை பூர்வீகமாக கொண்ட வைதீக குடும்பத்தைச் சேர்ந்த கதிரேசு சுப்பிரமணியம் அவர்களுக்கு பிறந்த 6வது செல்ல மகள்தான் நமது வாழ்க்கை பயண நினை வலைகள் நாயகி கதிரேசு தவமணி தேவி எனும் இயற்பெயருடைய கே. தவமணி தேவி ஆவார். இவருடன் 5 மூத்த சகோதரர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆவர். 5 ஆண் பிள்ளைகள் ஆதலால் பெண் குழந்தை வேண்டும் என்ற அடிப்படையில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று தவமாய் தவமிருந்து பெற்ற மகள் ஆகையால் தனது மகளுக்கு தவமணி தேவி என பெற்றோர் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். இயற்கையிலேயே கலையார்வம் மிக்கவராகவும் எதனையும் உடனே கிரகித்திடும் ஆற்றல் படைத்தவராகவும் விளங்கிய தவமணி தேவி அவர்கள் தனது பள்ளி படிப்பை தன்னுடைய சொந்த ஊரான யாழ்ப்பாணத்திலேயே தனது அண்ணன்கள் உதவியுடன் இனிதை ஆரம்பித்தார். இவ்வேளையில் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் தலைமை அரசு வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்த தந்தை கதிரேசு சுப்பிரமணியம் அவர்கள் பதவி உயர்வு பெற்று நீதியரசராக இலங்கை தலைநகர் கொழும்பு நீதிமன்றத்தில் பணியாற்ற வாய்ப்பு தேடி வந்தது. இதன் பேரில் குடும்பத்துடன் கொழும்புவில் நிரந்தரமாக குடியேறிய கதிரேசு சுப்பிரமணியம் அவர்கள் தனது பிள்ளைகளை கொழும்பில் இயங்கி வந்த பள்ளிகளில் கல்வி கற்க இணைத்து விட்டார். இவ்வாறு பள்ளியில் இணைந்து கல்வியை இனிதே கற்க ஆரம்பித்த சிறுமி தவமணி தேவி அவர்கள் பள்ளி நண்பர்கள் வாயிலாக சிங்கள மொழி பாடல்களையும் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். சங்கீதத்தின் மீது மிகுந்த ஈடுபாடு உடையவரான தவமணி தேவி அவர்கள் அந்நாட்களில் தமிழகத்திலிருந்து வெளியாகும் எஸ்.ஜி. கிட்டப்பா மற்றும் கே.பி. சுந்தரம்பாள் உள்ளிட்ட பிரபல பின்னணி பாடகர்களின் பாடல்களை கிராமபோன் இசைத்தட்டுக்கள் வடிவில் கேட்டு நன்றாக தமிழிசை பாடல்களை பாடவும் கற்றுக்கொண்டார். அவ்வேளையில் பிரிட்டிஷாரின் ஆளுமையில் இந்தியாவும் இலங்கை உள்ளிட்ட நாடுகள் இருந்தபோது தவமணி தேவியின் தாய்மாமன் கதிரவேட்பிள்ளை பாலசிங்கம் அவர்கள் இலங்கை சட்டசபை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்நாளைய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் ஆவார். இவ்வாறு அரசியல் சட்டம் என பல உயர் பின்புலங்களை கொண்டு பயணித்த தவமணி தேவி ஒரு சமயம் பள்ளி வகுப்பில் நடைபெற்ற பாட்டு போட்டியின் போது பிரிட்டிஷாருக்கு எதிரான விடுதலைக்கான தமிழ் பாடலை பாட அதிர்ந்து போயினர் பள்ளி நிர்வாகத்தினர். ஏனெனில் இதுபோன்ற தங்களுக்கு எதிரான விடுதலை பாடல்களை பாடினால் கைது செய்யும் நடவடிக்கையை பிரிட்டிஷார் மேற்கொண்டு வந்ததால் பயம் எனும் சூழல் அவ்வேளையில் ஏற்பட்டது.
ஆனால் அதுபோன்ற எந்த அசம்பாவித நிகழ்வுகள் எதுவும் ஏற்படா வண்ணம் தப்பித்தார் மாணவி தவமணி தேவி அவர்கள். இவ்வேளையில் தவமணி தேவியின் அண்ணன் ஒருவர் மரணித்து போகவே புத்திர சோகத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட தாயாருக்கு அக்குறையை போக்க வந்த அருமருந்தாகினார் தமிழக கலை உலகின் முதல் சூப்பர் ஸ்டாரும் ஏழிசை மன்னரும் ஆகிய எம் கே தியாகராஜ பாகவதர் ஆவார். இலங்கை மண்ணில் இசை கச்சேரி நடத்த வந்த தியாகராஜ பாகவதரின் கச்சேரியை காணச் சென்ற தவமணி தேவியின் தாயார் தன் முன் பாடுவது தனது மகனை போன்ற தோற்றமுடைய பாகவதரை கண்டு கண்ணீர் வடிக்க பின்னர் என்னவென்று விசாரித்த பாகவதர் அத்தாயாரின் துயர் நீக்க தவமணி தேவியின் தாயாரை தனது அம்மாவாக ஏற்றுக்கொண்டு பாசமழையும் பொழிந்தார். இதன் பின்னர் தவமணி தேவி வீட்டாரின் அழைப்பை ஏற்று அவர்கள் வீடு சென்ற எம் கே டி பாகவதர் அவர்கள் அக்குடும்பத்தினர் காட்டிய பேரன்பும் உபசரிப்பும் தவமணி தேவியின் பெற்றோருக்கு மகனாக தவமணி தேவிக்கு அண்ணனாக மாறியும் போனார். இவ்வேளையில் மகன் தியாகராஜ பாகவதருடன் இலங்கைக்கு பயணித்திருந்த அவருடைய தந்தையார் மறைந்து போகவே இலங்கை மண்ணிலேயே இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு தகனமும் செய்யப்பட்டது. இவ்வேளையில் தந்தையின் அஸ்தியை தமிழகத்திற்கு கொண்டு செல்ல பாகவதர் முயன்ற போது சில சட்ட சிக்கல்கள் எழுந்தன. இந்நிலையில் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தந்தையின் அஸ்தியை தமிழகத்திற்கு தியாகராஜ பாகவதர் கொண்டு செல்ல தவமணி தேவியின் தந்தை உதவியதால் எம் கே டி பாகவதர் மற்றும் தவமணியின் குடும்பத்தின் பாச நெருக்கம் அதிகமானது. இதன் பின்பு இலங்கை வானொலியில் சிங்கள பாடல்களை அதி அற்புதமாக தவமணி தேவி பாடியதால் இலங்கை வானொலியால் சிங்களத்து குயில் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டு பாராட்டப்பட்டார் தவமணி தேவி அவர்கள். அது மட்டுமின்றி இலங்கை அரசு விழாவில் பாரம்பரிய கலை நாட்டிய திறனை வெளிப்படுத்திய நிகழ்வு அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியாகி சிறுமி தவமணி தேவிக்கு புகழாரத்தை தேடித்தந்தன. இவ்வேளையில் தமிழகத்தில் சேலம் மாவட்டத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை துவக்கினார் டி ஆர் சுந்தரம் அவர்கள். சென்டிமெண்டாக முதல் திரைப்படம் ஆன்மீகத்தை தழுவி எடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சதி அகல்யா என்ற தலைப்பில் திரைக்கலைஞர்களை டி ஆர் சுந்தரம் தேடி வந்த வேளையில் எம் கே டி பாகவதரின் புகழாரம் பத்திரிகை செய்திகளில் பரபரப்பு காரணமாக தன்னுடைய உதவியாளரை இலங்கைக்கு தவமணி தேவியை ஒப்பந்தம் செய்வதற்காக அனுப்பினார் டி ஆர் சுந்தரம் அவர்கள். இதன் பேரில் கொழும்பு சென்ற உதவியாளர் முதலில் முற்றிலும் மறுத்தாலும் எறும்பு ஊற ஊற கல்லும் தேயும் என்ற அடிப்படையில் தந்தை கதிரேசு சுப்பிரமணியம் அவர்களின் சம்மதத்தை பெற்று ரூபாய் 10,000 முன்பணமாக வழங்கி பெற்றோருடன் சில மாதங்கள் விடுமுறைகள் எடுத்துக்கொண்டு 12 சிறுமி தவமணி தேவியை சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்திற்கு அழைத்து வந்துவிட்டார். ஏற்கனவே எதனையும் உடனே கிரகிக்கும் ஆற்றல் படைத்த தவமணி தேவி அவர்கள் வசனங்களையும் உடனே மனப்பாடம் செய்து நடிப்பின் மூலம் வெளிப்படுத்தி டி ஆர் சுந்தரம் அவர்களை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்று விட்டார். இதன் அடிப்படையில் 1937 மாடர்ன் தியேட்டர்ஸ் லிமிடெட் தயாரிப்பில் டி ஆர் சுந்தரம் இயக்கத்தில் அகலிகையின் புராண கதையை தழுவி எஸ் வி தாதச்சர் கௌதமராக எஸ் டி சுப்பையா நாரதராக டி எம் சங்கர் இந்திரனாக தோன்றிய சதி அகல்யா என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதையின் நாயகி அகலிகை கதாபாத்திரத்தை ஏற்று முதன் முதலில் தமிழ் திரை உலகில் அறிமுகமானார் சிறுமி தவமணி தேவி அவர்கள். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழக ரசிகர்களை கவர்ந்த தவமணி தேவி மீண்டும் இலங்கைக்கு சென்றுவிட இதன் பின்னர் 3 கழித்து 1940 ராயல் டாக்கிஸ் நிறுவன தயாரிப்பில் எல்லிஸ் ஆர் நங்கன் இயக்கத்தில் எம் எஸ் சுப்புலக்ஷ்மி ஜி என் பாலசுப்பிரமணியம் நடிப்பில் வெளியான சகுந்தலை என்ற திரைப்படத்தில் மேனகா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் அமர்களப்படுத்தியிருப்பார் தவமணி தேவி அவர்கள். இதனைத் தொடர்ந்து ஷியாம் சுந்தர் மற்றும் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் திரை உலகில் மிளர்ந்து வந்த தவமணி தேவி அவர்களை புகழின் உச்சாணி கொம்பில் அமர்த்தியதும் அக்கால ரசிகர்களை வியக்க வைத்த திரைப்படம்தான் வனமோகினி ஆகும். 1941 சவுத் இந்தியன் யுனைடெட் ஆர்டிஸ்ட் கார்பரேஷன் தயாரிப்பில் ஹர் ஜங்கிள் லவ் என்ற ஆங்கில திரைப்படத்தை தழுவி பகவான் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் எம் கே ராதா பேபி ருக்மணி நடிப்பில் வெளியான வனமோகினி என்ற டார்சான் பாணியிலான திரைப்படத்தில் காட்டில் வாழும் துணிச்சல் மிகு பெண்ணாக சண்டையிடுவதும் சந்த்ரு எனும் யானையுடன் பயணிப்பதும் என நடிப்பால் கவர்ந்தவர் ஹவாய் தீவில் பெண்கள் சிலர் அணியும்
ஷராங் என்ற கவர்ச்சி உடையணிந்து அக்கால ரசிகர்களை வியப்பின் உச்சிக்கே கொண்டு சென்றார். மேற்கண்ட திரைப்படத்தின் மூலம் ஹாலிவுட்டுக்கு நிகரான கவர்ச்சி நாயகி என்ற முத்திரை குத்தப்பட்டு இந்தியாவின் முதல் கவர்ச்சி ஹீரோயின் என்ற நிலையை பெற்றார் தவமணி தேவி அவர்கள். இவ்வாறு இத்திரைப்படத்தின் வாயிலாக அதிரடி ஆக்ஷனுடன் கவர்ச்சியை தந்தவர் அடுத்து வெளியான சீதா ஜனனம் என்ற திரைப்படத்தில் சீதையாக தோன்றி அமைதி தவழும் வடிவில் நடித்து ரசிகர்களை ஆச்சரியப்படவும் வைத்தார். மேற்கண்ட திரைப்படத்தில் ராவணனின் மகன் இந்திரஜித் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் எம்ஜிஆர் அவர்கள். இதனைத் தொடர்ந்து திரைப்படத்திற்கு சற்று விடை கொடுத்துவிட்டு தந்தையின் விருப்பப்படி இங்கிலாந்து சென்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பை நிறைவு செய்த தவமணி தேவி அவர்கள் 4 வருடங்கள் கழித்து மீண்டும் தமிழகம் வந்து 1946 பக்த கலாநிதி, ஆரவல்லி, சூரவல்லி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததுடன் வித்யாபதி என்ற திரைப்படத்திலும் அதோ 2 பிளாக் ஐஸ் என்ற பாடலை பாடி நடித்தும் உள்ளார். 1947 மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி என்ற திரைப்படத்தில் சர்பத்தீவின் ராணி என்ற வில்லி கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பால் மிரட்டியவர் வசுந்தரா தேவி. பி எஸ் சரோஜா, பி ஜெயம்மா, டி எஸ் பாலையா நடிப்பில் 1949 வெளியான நாட்டியராணி என்ற திரைப்படத்தில் பிரதான கதாபாத்திரம் ஏற்று நாட்டியத்தாலும் கவர்ந்திருப்பார். இது மட்டுமின்றி பாமா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் சிஎஸ்ஆர் ஆஞ்சநேயலு நடிப்பில் வெளியான வால்மீகி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் முத்திரை பதித்திருப்பார் தவமணி தேவி அவர்கள். எம்.கே.டி. பாகவதர் ஒரு படத்திற்கு 4000 ரூபாய் சம்பளம் பெற்ற நிலையில் 16000 ரூபாய் சம்பளம் வாங்கிய பிரதான நடிகையாக மாறிப்போன தவமணி தேவி அவர்கள் தாயாரின் மரணம் மற்றும் தந்தையாரின் ஓய்வு காரணமாக சென்னையில் நிரந்தரமாக குடியேறிய நிலையில் திரைப்படங்களில் நடித்து வந்தபோது சில தயாரிப்பாளர்கள் மற்றும் திரை முன்னணி பிரபலங்களின் சபல ஆசைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முற்றிலும் வெறுத்து மறுத்த நிலையில் அவர்களின் பெரும் கோபத்திற்கு ஆளான தவமணி தேவி அவர்கள் எதிராளிகளால் தோற்றுவிக்கப்பட்ட எதிர்ப்பலைகளால் திரைப்பட வாய்ப்புகளை இழக்க ஆரம்பித்தார். இக்காலத்தில் மட்டுமல்ல, அக்காலமான 1940களிலேயே அட்ஜஸ்ட்மெண்ட் எனும் ஒத்துழைப்பு பிரச்சினைகள் பலம் வந்ததை இந்நிகழ்வுகள் கண்கூடாக வெளிப்படுத்துகின்றன. மேற்கண்ட நிகழ்வுகளை பிரபல பத்திரிகை ஒன்றிற்கு பேட்டியளித்த தவமணி தேவி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னர் திரைப்பட வாய்ப்புகள்தான் இல்லை என்றாகிவிட்டது. குறைந்தபட்சம் தன்னுடைய தயாரிப்பில் விஜயா என்ற படத்தை இயக்க முயன்ற போது அதற்கும் தடையை ஏற்படுத்தியவர்கள் தான் அறிந்திருந்த சங்கீதம் மற்றும் நாட்டிய கலைகளையாவது நிகழ்ச்சி வடிவில் கொண்டு சேர்க்க முயற்சித்த போது அதற்கும் முற்றிலும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இவ்வாறு வாழவே முடியாது பெரும் துயர்களை சந்தித்த தவமணி தேவி அவர்கள் கலைத்துறைக்கு முற்றிலும் விடை கொடுத்துவிட்டு தான் சம்பாதித்த செல்வங்களை எல்லாம் முற்றிலும் இழந்து வறுமையின் கோரப்பிடியில் சிக்கி சென்னையில் வாடகை வீட்டில் வசித்த போதும் விடாத கயவர்கள் வீட்டின் முன்பு குப்பைகளை கொட்டுவது, கொல்லைப்புறத்தில் விலங்குகளின் எலும்புகளை போடுவது என கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினர். இந்நிலையில் தந்தையாரும் மறைந்து போகவே திக்கற்றவருக்கு தெய்வமே துணை என்ற வாக்கிற்கிணங்க ராமேஸ்வரம் சென்ற தவமணி தேவி அவர்கள் அங்கே இயங்கி வந்த ஆசிரமத்தில் தன்னை இணைத்து கொண்டு தினந்தோறும் ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மன அமைதியை நன்கு பெற்று வந்த நிலையில் தனது குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்ட கோடிலிங்க சாஸ்திரிகளை ஆலயத்தில் கண்டார். ஏற்கனவே மனைவியை இழந்து ஆன்மீக பாதையில் பயணித்து வந்த கோடிலிங்க சாஸ்திரிகளும் தவமணி தேவியின் நிலையை கேள்வியுற்று மனம் வருந்தியவராக அவருடைய மனதிற்கு ஆறுதல் தரும் அருமருந்தாக மாறித்தான் போனார். இவ்வாறு ஏற்பட்ட இருவருடைய நட்பு காலத்தின் புரிந்துணர்வு அடிப்படையில் காதலாக மலர்ந்து 1962 திருமணத்தில் இனிதே முடிந்தது. இதன் பின்னர் இல்லற வாழ்வில் பயணித்தவர்களின் அன்பின் அடையாளமாக மேற்கண்ட தம்பதிகளுக்கு 2 மகன்கள் உள்ளனர் என அறியப்படுகின்றனர். இவ்வாறு இல்லற வாழ்வு, ஆன்மீக வாழ்வு என மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த தவமணி தேவி அவர்கள் தனது பிள்ளைகள் பேர பிள்ளைகளின் அரவணைப்பில் வாழ்ந்தபோது 2001 பிப்ரவரி 10 தனது 76 இப்புவி உலக வாழ்விலிருந்து முற்றிலும் விடை பெற்றார். இவ்வாறு நீதி அரசரின் மகளாக பிறந்து பன்முக கலை வித்தகையாக வளர்ந்து கலைத்துறையில் புகழின் உச்சம் முதல் அதல பாதாளம் வரை கண்டு
துறவர வாழ்க்கை மேற்கொண்டு பின்னர் தனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை என்ற அடிப்படையில் இல்லற வாழ்வில் பயணித்து பூரணத்துவ நிலையை எய்தி காலத்தின் ஓட்டத்தால் மறைந்து போனாலும் என்றும் கலை உலகின் முன்னோடி நாயகியாக அன்னாரது நினைவலைகள் பயணம் திரை உலகுடன் மாறாமல் இணைந்தே பயணிக்கும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். இவரை போன்ற கலை உலகின் முன்னோடி நாயகியர்களான வைஜெயந்தி மாலாவின் தாயாரும் நாட்டிய தாரகையும் சங்கீத பாடகியுமான மறைந்த வசுந்தரா தேவி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் இரத்த கண்ணீரில் எம் ஆர் ராதா தாயாராகவும் ஊமை விழிகள் திரைப்படத்தில் திகில் பாட்டியாகவும் அக்கால ஆண் கதாபாத்திர மேடை நாயகியும் திரை உலக தாய் நட்சத்திர கலைஞருமான எஸ் ஆர் ஜானகி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் சபாபதி திரைப்புகழ் காமெடி நட்சத்திரமும் மருமதேசம் விடாது கருப்பு பேச்சு கிளவியும் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதனின் மாமியாருமான C.T.ராஜகாந்தம் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட முன்னோடி நாயகியர்களின் அரிய தகவல்கள் மற்றும் புகைப்படங்கள் அடங்கிய வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமான் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.